வணக்கம். நம்ம ஆன்மீகம் தமிழ் வைட்டு யூடியூப் சேனலுக்குள்ளே உங்கள் எல்லாரையும் வரவேற்கிறதுல எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். இறைவனோட ஆசிர்வாதம் எல்லாருக்கும் கிடைத்து எல்லாரும் நல்லா இருக்கலாம். ஆடி மாத தேய்பிறை பிரதோஷத்தன்னைக்கு சிவபெருமான் கோயிலுக்கு இந்த 5 பொருட்களை நம்ம தானமாக கொடுத்தோன்னா நம் கஷ்டமெல்லாம் தீரும், வேண்டியது வேண்டியபடியே கிடைக்கும் அப்படிங்கிறது நம்பிக்கை. இன்றளவும் மக்கள் எல்லாருமே நம்பிக்கையோட இந்த ஒரு தானத்தை செய்து வந்தா நம்ம பிரார்த்தனை எதுவாக இருந்தாலும் வேண்டியது வேண்டியவுடன் கிடைக்கும் அப்படிங்கிறது 100% உண்மை. அந்த 5 பொருட்கள் என்ன அப்படிங்கிறத இந்த பதிவில் முழுசாக தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி, நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா எப்பப்பெல்லாம் பயனுள்ள பதிவு போடுறோமோ அப்போ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும், நீங்கள் வீடியோவை மிஸ் பண்ணாமல் பார்த்துடலாம். வாங்க பதிவுக்குள்ளே போயிடலாம். சிவபெருமான் ஆழகால விஷத்தை உண்டு உலகை காத்த காலம் அப்படின்னு சொல்லும் இந்த பிரதோஷ காலமான, அதுவும் ஆடி மாதத்தில் வரும் தேய்பிறை பிரதோஷ காலமான இந்த 4:30 to 6 இந்த நேரத்தில் இந்த 5 பொருட்களை வாங்கி சிவபெருமானுக்கு தானமாக கொடுக்கலாம். இப்படி செய்தோன்னா முழுமையான புண்ணியத்தை பெற்றுக்கொள்ளலாம், கஷ்டம் நம் வாழ்விலிருந்து நீங்க பெற்று சௌக்கியமாக வாழலாம் அப்படிங்கிறது உண்மை. இந்த பிரதோஷ நேரமான 4:30 to 6 இந்த நேரத்தில் எல்லா சிவன் கோயில்களிலும் அபிஷேக ஆராதனைகள் பூஜைகள் எல்லாமே நடக்கும். நந்தியம் பெருமானுக்கும் அபிஷேகம் நடக்கும், சிவபெருமானுக்கும் அபிஷேகம் நடக்கும். இப்படி நந்தியம் பெருமானுக்கும் சிவபெருமானுக்கும் நடக்கும் அபிஷேகத்துக்கு தேவையான பாலும் தயிர் இந்த 2 பொருட்களையும் கண்டிப்பாக நம்ம வாங்கி தானமாக கொடுக்கலாம். அது மட்டுமல்ல, அருகம் புல்லை நந்தியம் பெருமானுக்கு சாற்றி வழிபடுவதன் மூலம் நம்ம கஷ்டங்கள் எல்லாம் தீர்வதை நம்ம கண்கூடாகவே உணரலாம். அடுத்த பொருளாக பார்த்தோன்னா சிவபெருமானுக்கு ரொம்பவே உகந்ததான வில்வ இலையை வாங்கி தானமாக கொடுக்கலாம். 5வது விஷயமாக பச்சரிசியோட வெல்லம் கலந்து அந்த அரிசியை எடுத்துகிட்டு போய் நந்தியம் பெருமானிடம் வைத்து நைவேத்தியமாக வைத்து பிரார்த்தனை பண்ணிக்கலாம். எந்த கஷ்டமாக இருந்தாலும், சொல்ல முடியாத கஷ்டம், சில பேருக்கு வெளியில் சொல்லவே முடியாத கஷ்டம், அந்த கஷ்டத்தை சொன்னால் கஷ்டம் தீர்வதற்கான வாய்ப்பு கிடையவே கிடையாது அப்படின்னு சில கஷ்டங்கள் இருக்கும். அந்த மாதிரி கஷ்டத்தை கூட நந்தியம் பெருமானிடம் சொல்லி இந்த நைவேத்தியத்தை வைத்து அங்கு வரும் பக்தர்கள் எல்லாருக்குமே இதை பிரசாதமாக நம்ம வழங்கினோன்னா நிச்சயமாக நம் கஷ்டமெல்லாம் தீர்ந்து வாழ்வில் சகல சௌபாக்கியத்தோடு சுபிக்ஷமாக வாழலாம் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த பதிவில் நம்ம முழுமையாக தெரிஞ்சுக்கிட்டோம். நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த 5 பொருட்களையும் தானம் கொடுத்து சிவபெருமானின் பரிபூர்ண ஆசிர்வாதத்தை பெற்றுக்கொண்டு வாழ்வில் சகல சௌபாக்கியத்தோடு வாழலாம். இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள பதிவாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். நம்ம ஆன்மீகம் தமிழ் வைட்டு யூடியூப் சேனலில் நீங்கள் ரொம்ப ரொம்ப ஆதரவு கொடுத்துக்கிட்டு வரீங்க, எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். உங்கள் ஆதரவு மென்மேலும் எங்களுக்கு கிடைச்சிக்கிட்டே இருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையோடு மீண்டும் ஒரு புதிய பதிவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.